எல்ஐசி நிறுவனத்தின் இடைக்கால ஈவுத்தொகை மத்திய நிதியமைச்சரிடம் வழங்கப்பட்டது. ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியின் இடைக்கால டிவிடென்ட் தொகையான 2,441.45 கோடி ரூபாய்க்கான காசோலையை மார்ச் மாதம் 1ஆம் தேதி என்று எல்ஐசி நிறுவனத்தின் தலைவர் சித்தார்த் மொகந்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சக செயலாளர் விவேக் ஜோஷி, கூடுதல் செயலாளர் தங்கிராலா, வடக்கு மண்டல மேலாளர் JPS பஜாஜ் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் குஜராத் மாநிலம் காந்திநகர் கிஃப்ட் சிட்டியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள எல்ஐசியின் சர்வதேச வணிக மையத்தையும் நிர்மலா சீதாராமன் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தாா்.